உள்ள வந்து போடு. யாரு பண்ணி போட்ட வெங்கல குண்டா வெங்கலப்பன் தாலிக்கு எங்கடி போன பாக்கு மரத்துல ஏண்டி ராஜா இன்னைக்கு காத்தால உங்க ஆட்டுக்கார அந்த கத்து கத்தின் இருந்தார் அது சரி மட்டைக்கு எத்தனை கேஸ்ன்னு கேட்டா தெரிஞ்சுக்கணும் உங்க ஆட்டுக்கார கத்துறதுக்கு காரணம் வேற வேணுமா அதான் மூக்கு நுனியில எப்ப பாரு கோபம் உட்கார்ந்துட்டே இருக்க உங்க மாமியார் தப்பு பண்ணிட்டாடி அவருக்கு சாமிநாதன் பேர் வச்சிருக்கப்படாது தூர்வாசரன்னு வச்சிருக்கணும் வசுக்குட்டி பாரு அம்மா அழறா பாரு கண்ண திறந்து பாருமா ஏண்டி ராஜு டாக்டர் பாத்துட்டு வந்தியா என்ன சொன்னார் என்னன்னு சொல்றது மாமி மண்ணெல்லாம் அடிபட்டதுல ரத்தம் கட்டி தட்டி போயிருக்கா அதான் இப்படி மயக்கமா கிடக்காளோ இதுக்கு வைத்தியம் கிடையாது கட்டி தானா கரைஞ்சா தோண்டுன்னு சொல்லிட்டார் பட்டணத்துக்கு எடுத்துட்டு போனா தோதுபட்டு வருமா அதெல்லாம் தண்டை செலவு போய் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு நீ இவர் சொல்றாரு மாமி என்ன மோடி அம்மா விளையாட்டு போல நாலு நாள் ஆயிடுத்து குழந்தை சுருக்க கண்ண திறந்து பழையபடி பேசி வளைய வந்தா பிள்ளையாருக்கு 108 குழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்றேன்னு வேண்டிக்கோ சரி உள்ளே வந்து படு
பேசாமப்படுத்துங்க. பாடி. பெத்த குழந்தை பொடிச்சு நாலு நாள் கூட ஆகல. என்ன வற்புறுத்தாதீங்க. அப்படின்னு உனக்கு வயசாயிடுத்து, இன்னொரு குழந்தை பெத்துண்டா போறது, அதுக்காக இப்படி நாள் கணக்காக கொஞ்சம் அழுந்தா இருக்கிறது. பாடி. இதுவரைக்கும் உங்களை நான் எதிர்த்து பேசினதில்லை. இப்ப மிருகத்தனம் நடந்துட்டு என்ன பேச வச்சுடாதீங்க. இதை விட்டா வேற காய்கறியே கிடைக்கல உனக்கு. மூதேவி, உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்ன சுகத்தை கண்ட? தலையெழுத்து பிராரப்த கர்மா. என்னடி தெரியாதனமா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ கொஞ்சம் அழகா இருக்கேங்கிறதுனால நீ செய்யற ஐச்சாட்டியெல்லாம் பொத்துண்டு போய் நினைக்கிறியா? கழுதா பொண்ண. எப்படி இருக்கான் அவனுக்கு? என்ன இருக்கான் பாத்தல? இங்கே போய் சுத்திட்டு வரான். அவன் அம்மா செத்ததுல இருந்து இப்படிதான், எங்க போறான் எங்க வரான் ஒண்ணுமே தெரியறது இல்ல. சரி கொஞ்சம் கண்டிச்சு வைக்கலாமே நினைச்சா, தாய்லா பிள்ளையை கொடுமைப்படுத்தலன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவா சொல்லிடுவாளுன்னு ஒரு பயம். பிஞ்சு உள்ளத்துல ஏக்கம் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே சுவாமி. அதனாலதான் அவனுக்கு அம்மாவை கொண்டு வந்துடலாம்னு அபிப்பிராயப்படுறேன். அவனுக்காகத்தான் மயங்கும்
வேலை கட்ட வேலையில பாட்டு முத்தாடி விடாட்டம். கல்யாணி வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணாட்டி இப்படி மாங்க மாங்கு ஜலம் இறைச்சு கொட்டினா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன ஆகும்? குழந்தை குறை பிரசத்துல பிறக்கும். மூத்தோட பிள்ளைக்கு போட்டியா தம்பியோ தங்கியோ பிறக்காம போன சந்தோஷத்துல எல்லாரும் பாலஞ்சாத சாப்பிடுவா. நான் இருந்தா என்ன போன என்ன மேல யாருக்கு என்ன அக்கறை இருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அந்த தடிமாடு எங்க? நான் எனக்கு நான் கண்டேன் அவன் எங்க போறான் எங்க வரான்னு. அதோ வரான் பாருங்க நான் ஊரை சுத்திட்டு. டேய் சாகு வர. என்னப்பா முதல்ல ஜலத்தை ஒப்பிட்டு மறுவலைய பாரு முறைக்கிறான். இப்போ இல்ல ஐயோ